ஹாய் நண்பா வெல்கம் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவை லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மின்சாரத்துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க எத்தனை காலியிடம் அறிவிச்சிருக்காங்கன்னா ஐநூற்றி பதினோரு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்தில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் இரு பாலர்களுமே விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே நண்பா இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெல்னு சொல்லுவாங்க இங்கேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேஸிக் ஜாப் தான் ஓகே என்னென்ன பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் பதவி ட்ரெயினி இன்ஜினியர் ஒன் முன்னூற்றி எட்டு காளி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த டேட்டுக்குள்ளே இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த முன்னூற்றி எட்டு காளி பணியிடத்தையும் இன சுழற்சி அடிப்படையில் பிரித்து கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த ட்ரெயினி இன்ஜினியருக்கான சம்பளம் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் தராங்க செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் தராங்க தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் சம்பளமாக தராங்க ஸோ இந்த ஜாப்கான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஒன் இரநூத்தி மூணு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த டேட்டுக்குள்ள இருபத்தெட்டு வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இரநூத்தி மூணு காலி பணியிடங்களையும் சுழற்சி அடிப்படையில் பிரித்து கொடுத்துருக்காங்க சொன்னீங்க அதையும் பார்த்துக்கலாம் ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் முப்பத்தி ஐந்தாயிரம் சம்பளமாக தராங்க செகண்ட் இயரில் நாற்பதாயிரம் தராங்க தேர்ட் இயரில் நாற்பத்தி ஐந்தாயிரம் தராங்க ஃபோர்த் இயரில் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் சம்பளமாக தராங்க ஸோ இந்த ஜாப்க்கான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு த்ரீ இயர்ஸ் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த ஜாப்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் ஃபுல் டைமில் பிஇ பிடெக் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலி கம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் மெக்கானிக்கல் அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் ஓபி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்லாம் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எஸ்ஸி எஸ்டி பி டபுள்யூடி பாத்தீங்கன்னா பாஸ் கிளாஸ் இருந்தாலே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இன்ஜினியருக்கு ஃப்ரெஷர்ஸ் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எயித்து செமஸ்டர் ரிசல்ட் வந்தவங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது உங்களால் ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இப்போ இன்ஜினியரிங் டிகிரி படிச்சுட்டு இருக்காங்க விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு டூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலவன் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஸோ செக் பண்ணிக்கங்க ஓகே இந்த ஜாப்க்கான செலக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து உங்க பிஇ பி எடுத்த மார்க் வச்சு கொடுக்குறாங்க டென் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தராங்க ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு உங்களுக்கு தராங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க ஓகே இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஐநூறுரூவா பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ட்ரெயினி இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இரநூறுவா பே பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அதே பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி பி டபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த அமௌண்ட்டை எப்படி பே பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் பே பண்ணலாம் அல்லது ஆஃப்லைன்லேயும் பே பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் எப்படி பே பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கலக்கு இங்கே கிளிக் பண்ணி இந்த அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கலக்கில் வந்து சலானை பிரிண்ட் பண்ணி எஸ்பிஐ பிரான்ச்சில் போயிட்டு டேரெக்டாக இந்த அமௌண்ட்டை பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் செக் பண்ணிக்கங்க அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் டீட்டெயிலாக கொடுக்காங்க ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஓகே நம்ம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்